விரைவு செய்திகள். இந்திய கடலோர காவல்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 88 பங்களாதேஷ் மீனவர்கள் இன்று பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடந்த 16 தேதி மேற்கு வங்க பகுதியில் உள்ள பங்கதுனி தீவு அருகே 15 நாட்கள் தொலைவில் சர்வதேச எல்லையை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த பங்களாதேஷ் மீனவர்கள் 88 பேரை கைது செய்ததோடு 2 படகுகளையும் இந்திய கடலோர காவல்படையினர் கைப்பற்றினர். தற்போது விசாரணைக்கு பின்னர் இவர்களை பங்களாதேஷ் இந்தியா எல்லையை ஒட்டி அமைந்துள்ள கைகாலி என்னும் இடத்தில் பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர். தமிழ்நாடு தலைமைச் செயலக பணி தொகுதி 5A அடங்கிய உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர் உள்ளிட்ட 141 காலி பணியிடங்களுக்கு வருகிற செப்டம்பர் 21 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. எழுத்து தேர்வு சென்னையில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவித்துள்ள TNPSC www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. இத்தேர்வுக்கான தகுதி, வயது வரம்பு, கட்டணம் உள்ளிட்ட விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. திரிபுராவில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் 22 தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிபுராவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த பிஜேபி தலைவர் மாணிக் சாகா கடந்த மே மாதம் 15 தேதி அம்மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 22 தேதி நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்தும் சாத்தனூர் அணையிலிருந்தும் வினாடிக்கு 15,000 கன அடி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மூங்கில் துறைப்பட்டு, மணலூர்பேட்டை, திருக்கோவிலூர் உள்ளிட்ட தென்பெண்ணை கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.